புதுச்சேரியில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தமிழக பகுதியைச் சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் கொருக்கமேடு மைதானம் அருகே பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்கப்படுவதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து அங்கு போலீசார் விரைந்து சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு மூன்று பேர் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்தனர். அவர்களை பிடித்து சோதனையிட்டதில் கஞ்சா மறைத்து விற்றது தெரிய வந்தது. இதனையடுத்து மூன்று பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர்கள் கடலூர் சின்மண்டலத்தைச் சேர்ந்த பாண்டியன் என்கிற பாண்டியராஜன், கடலூர் திருப்பாதிரை புலியூர் முஷாரப், கடலூர் பழைய வண்டிப்பாளையம் சுகுமாரன் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் மூன்று பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 100 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 1200 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டது.